வணக்கம் நேயர்களே, ஏழு மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது. நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மங்களூருவில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் மர்மப் பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே கலாச்சார தொடர்பு இருப்பதாக வாரணாசி சங்கம விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம். தமிழை பாதுகாப்பது 130 கோடி இந்தியர்களின் கடமை என்றும் பேச்சு. மோடியை நினைத்து வியந்து கொண்டே இருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்ச்சி. ஜனனி ஜனனி பாடலை பாடி ஆராவார். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. பொங்கல் பண்டிகைக்கு 15 டிசைன்களில் இலவச சேலைகள். 5 புதிய வடிவங்களில் வேட்டிகளும் தயாராகின்றன. சபரிமலையில் 4 நாட்களில் மட்டும் 2 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம். விடுமுறை நாளான இன்று பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. நகரில் அதிபர் ஜெலென்ஸ்கியுடன் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் சந்திப்பு. உக்ரைனுக்கு 490 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவியை அறிவித்தார். நியூயார்க் உட்பட அமெரிக்காவின் பல நகரங்களில் வரலாறு காணாத பனிப்பொழிவு. சாலைகளில் 2 அடிக்கு மேல் பனிக்கட்டிகள் மூடியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.